மச்சான், உன் ஆள் பஸ் ஸ்டாப் வந்துடா. ஏய், உன் கலர் என்ன, என் கலர் என்ன, நீ போய் என்ன லவ் பண்றேங்கற மச்சான். உன் அசிங் பத்தனால யோசிக்காத, போட்டுரு. டேய், என்னடா பண்ற? நான் கரெக்டா இருக்கேன் தானே? வேணாம். அதுக்கு நான் போடுவேன். டேய், வெளில தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுரா. நான் பாத்துக்கிறேன்டா. எப்படி இப்படி இப்படி மாப்பிள்ள? எங்க நாரு நாரு எங்க? டேய், எங்கடா போற? மா, ஆபீஸ் போறமா. ஆபீஸ்கா? ஆமா, ஆபீஸ் போற. மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு போலாம்ல, தூங்கி இருந்த மூஞ்சோட அப்படியே போற. மா, என்ன பார்த்தா குளிக்காத மாதிரியா இருக்கு? ஏண்டா, உன்னை பார்த்தா மூஞ்சே கழுவாத மாதிரி இருக்குன்னு சொல்றேன், இதுல குளிக்காத மாதிரியா இருக்குன்னு கேள்வி வேற கேக்குறேன். போடா, போய் குளிச்சுட்டு ஆபீஸ் போ. உன்னை கருப்பா பெத்தாலும் பெத்தேன், பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்க. பொய்யா சொல்றனா? நீ கருப்பா பெத்து போட்டமா? என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்ன மாதிரி கருப்பா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நாங்க எத்தனை வாட்டி மூஞ்சே கழுவாலும் எங்க மூஞ்சி இப்படி தாண்டா இருக்கும். மச்சான், நான் சட்டை போடுறேன், எது எனக்கு நல்லா இருக்கும்னு நீ தான் செலக்ட் பண்ணும். நான் இருக்கேன் மச்சான். ஓகே ஓகே மச்சான். மச்சான், ரெட் கலர் சட்டை உன்னோட கலருக்கு டார்க்கா இருக்கும்டா, வேற கலர் போடு. டார்க்காவா? ஆ, ஓகே 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 மச்சான். மச்சான், எல்லோ கலரா? உன் கலருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும்டா, லைட் கலரா ட்ரை பண்ணு மச்சான். லைட் கலராவா? ஆ, இப்போ பார். எப்படி மச்சான்? ஒயிட்டா? டே, நீ பிளாக் கலர், பிளாக் அண்ட் ஒயிட் எப்படா செட் ஆகும்? வேற கலர் ட்ரை பண்ணு மச்சான். இப்போ பார். டன் டடன் டடன். பிளாக்கா? நீயும் பிளாக்கு, சட்டையும் பிளாக்கு, வேற ஏதாவது கலர்ஃபுல்லாக போடுறா. கரெக்டாக இருக்குமா? ஆ, கரெக்ட் மச்சான். இப்போ பார், வேற வேற கலர் கலரா? வர வர. எப்படி மச்சான் கலரு? மேட்சிங் மேட்சிங் மேட்சிங். எப்படி, சூப்பராக இருக்கா? ஆனால் உனக்கு மேட்ச் ஆகலையே, அது என்ன சைடில் பட்டனு? மாடலிங் மச்சான். வயிறு மாதிரி இருக்கு மச்சான், போய் உனக்கு ஏத்த கலரா சூஸ் பண்றா. இப்ப பா, அடுத்து நான் போற சட்டை பத்தி ரெண்டு பேரு. ஆ, நீ யூண்டா இருக்கு, சட்டை யூண்டா இருக்கு, எப்படா செட் ஆகும்? அப்படியே சாவு வச்சிருவேன். ஏண்டா, அப்ப கருப்பா கலர் என்ன கலர் சட்டை தான்டா போடுறது? இருக்க எல்லா கலரையும் போட்டேன்டா. எனக்கு சட்டை வேணாம், ஒண்ணு வேணாம், நான் இப்படியே போய்க்கிறேன். நிம்மதியா ஒரு டீ குடிக்க விடுறாங்க. பாட்டு கிடைக்கலையா? எங்க இருந்து பாடுது? ஏமா, உனக்கு டிக்டாக் பண்ணுறது வேற பாட்டே கிடைக்கலையா? நிறைய இருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன, அதை பண்ண வேண்டியதுன்னா? கருவா பையா, கருவா பையான்ட்டு பேர் பேத்திக்கிட்டு. மறுபடியும் கருவாயாவா? வருவாப்ல வருவாப்ல, கொடு. அது உன சொல்லி தப்பு இல்லை, இது இருக்கனால தானே இப்பெல்லாம் டிக்டாக் பண்ண தோணுது. இனிமே நீ வாழ்க்கையே டிக்டாக்கே பண்ணக்கூடாதுடி.
எங்க போனாலும் பிளாக் கருப்புன்ட்டு வேறு பேத்துறாங்க. ஏய் பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டியா? ஹாய். நானா? நீதான் பிளாக் பியூட்டி. உன்கிட்ட அந்த கருப்பு தான் ரொம்ப அழகு. உன்னை பார்க்கும்போது அப்படியே தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு. கொஞ்சனும் போல இருக்கா? ஐயோ குரு. வாங்க. ஜுஜு 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 ஜு ஜுஜு ஜுஜுவா. வா 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 வா. அடி பாவி. அப்ப இவ்வளவு நேரமா பிளாக் பியூட்டி உனக்கு கொஞ்சம் போல இருக்க சொன்னதெல்லாம் நாயவா? நான் கூட என்ன நினைச்சேன், நாய் கருப்பா இருந்தா பிளாக் பியூட்டி, நான் கருப்பா இருந்தா கருவாயா? நாய்க்கு இருக்க மரியாதை எங்களுக்கு இல்லையா? அடி போடி. கருப்பா பிறந்ததும் பிறந்தோம், ஒரு பொண்ணு நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாளே. நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் சனிலியன் போட்டோ பார்த்தே முடிஞ்சிடும் போல இருக்கே. வெள்ளையா இருக்க பசங்க சாம்பாருங்க, கருப்பா இருக்க பசங்க தான் நல்லா இருவாங்க. நமக்குன்னு ஒரு தேவதை வந்துட்டா. நான் வந்துட்டேன்டா சொல்லோ. வெள்ளையா இருக்க பசங்க சாம்பாருங்க, கருப்பா இருக்க பசங்க தான் நல்லா இருவாங்க. யார் இது கருகரு கருகருன? டிக்டாக்கா? ஏய் கருவா பையலே, டிக்டாக் பண்ணிட்டு இருக்கே தெரியுது இல்ல, ஏன்டா குறுக்கால வர? அடிய புள்ள கத்திரிக்கா. ஏண்டி? ஆமா, டிக்டாக் பண்ணும்போது மட்டும் கருப்பா இருக்க பசங்க கியூட்டே மயிரி மட்டங்க வேண்டியது, நேர்ல பார்த்தா மட்டும் கருவாயா கருவாயா வேண்டியதுங்களால அப்படியே. அம்மா ஐயோ, ஹாஸ்டல் எல்லாம் கலச்சிட்டான், என் ஃபேன்ஸ் வர வெயிட் பண்ணுவாங்க. என்னடா தம்பி கட்டிங்கா ஷேவிங்கா? அண்ணே சும்மா வெள்ள வெள்ளேன்னு தக தகன் மின்னுனே, அந்த மாதிரி என்ன இருக்கா? தம்பி நம்ம கிட்ட ஃபேஷியல் இருக்குப்பா. ஃபேஷியல்னா என்ன மாதிரி ஃபேஷியல்? நம்ம கிட்ட ஷாருக் கான் ஃபேஷியல், சல்மான் கான் ஃபேஷியல், அஜித் குமார் ஃபேஷியல், அரவிந்த் சாமி ஃபேஷியல், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த விஜய் தேவர்கொண்டா ஃபேஷியல் முதல் கொண்டு இருக்கு நம்ம கிட்ட. அண்ணே மொத்த சினிமா ஃபேஷியலும் எமூஞ்சில் இருக்குங்க சரிங்களா? அண்ணா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் படுத்துறேன். சரிப்பா சரி, எல்லா ஃபேஷியலும் முடிச்சு எழுப்புங்க. ஆ படுப்பா படுப்பா, நான் பார்த்துக்கிறேன். பா படுப்பா. ஓகே சூப்பர் சூப்பர். குரு ஆ ரெடினா? அண்ணா பக்காவா ஸ்கிரிப்ட்ல ரெடி பண்ணி வச்சானே, செம்மையா பேசிடுவானா இன்னைக்கு? சாரி, நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, கண்டிப்பா டைரக்டர் சான்ஸ் தரேன்னு சொன்னாரு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அண்ணா நான் நல்லா காமெடியா பேசுவேனா? அண்ணா எல்லாருமே என்டர்டைன் பண்ணுவேன், அண்ணா ஆடியன்ஸ் எல்லாருமே எனக்கு ஃபேன்ஸ் ஆக்குவானா? அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா. குரு எல்லாம் ஓகே, டைரக்டர் நீங்க கொஞ்சம் கருப்பா இருக்கீங்க ஃபீல் பண்றாரு, ஃப்ரேமில் கொஞ்சம் குட் லுக்கிங் வேணும், ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் சாரி. வா சொல்லுடா தம்பி.
நீ கருப்பா இருந்தாலும் கலைய அழகா இருப்படா. நீ தாமா சொல்லணும். நான் வேலை பாக்குற இடத்துல என்ன ஒதுக்குற மாதிரியே இருக்குமா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? நான் சிரிச்சா என் பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுமா? அதனால என்ன கருப்பா கருவாயா பிளாக்ன்னு கூப்பிடறனால நான் கண்ணாடி பாக்குறதே விட்டமா? போய் கண்ணாடிய பார்த்து சிரிச்சு பாடுறா, நீ எவ்வளவு அழகுன்னு உனக்கே தெரியும். நீ வரையாமா வயமா. தம்பி தம்பி. Yeah.